நாங்கள் இவர் வரைந்த ஓவியங்களாக பாறை மீது கண்ணி, இறுதி இராப்போசனம், மரியாளம் கணேசன் மலரும், மோனலிசா போன்ற ஓவியங்களை குறிப்பிடலாம். அதில் நாங்கள் பாறை மீது கண்ணி எனும் ஓவியத்தின் முதலில் நாங்கள் பார்ப்போம். இந்த ஓவியத்தினுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்கின்ற போது பாறை மீது கண்ணி என்ற ஓவியம், கண்ணி மரியாளம் இரு பாலகர்களும் காணப்படுகின்றார்கள். கண்ணி மரியாளுக்கு அருகில் இரு பாலகரும் ஒரு தேவதூதனும் உள்ளனர். நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக விளங்கும். இதேபோன்று இந்த ஓவியத்தினுடைய பின்னணிகளாக நாங்கள் பார்க்கின்ற போது மலையினுடைய சாரல்கள் அதன் பின்னணியை இன்னும் மெருகூட்டுகின்றது. இவருடைய ஓவியம் ஒரு யதார்த்தபூர்வமான, அதாவது ரியலிசமாக இவருடைய ஓவியத்தை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த ஓவியத்தினுடைய தன்மைகள், ஒரு முக்கோண வடிவில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் பார்க்கலாம். அதாவது முக்கோண வடிவம் எனும்போது நீங்கள் பார்க்கலாம், இங்கிருந்து இவ்வாறு தொடர்படுத்தும் போது ஒரு முக்கோணமான ஒரு அமைப்பில் இவருடைய ஓவியங்கள் காணப்படும். இரு பாலகர் தேவதூதம் காணப்படுகின்ற ஒரு அமைப்பாகவே உள்ளது. உங்களிடம் காவாதா சாதாரண பரீட்சையில் 36-40 வரை உள்ள கேள்விகள் ஒரு ஓவியத்தினை தொடர்பாக வரும். அந்த கேள்வியினுடைய தலைப்புகளாக, அந்த கேள்வியினுடைய ஒரு முக்கியமான 5 விடயத்தை மையமாக கொண்டு அந்த கேள்விகள் தரப்படும். 1, கலைஞர் தொடர்பாக. அடுத்தது துணைப்பொருள் தொடர்பாக, துணைப்பொருள் அல்லது விடயம் போன்றன தொடர்பாக கேட்கப்படும். அடுத்தது வர்ண நுட்பம் அல்லது வர்ணத்திறன் தொடர்பாக கேட்கப்படும். உணர்வு வெளிப்பாடுகள் தொடர்பாக கேட்கப்படும். வர்ண பாவனைகள் தொடர்பாக கேட்கப்படும். அதேபோன்று தற்போது காணப்படுகின்ற இடம் அல்லது காணப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்படும். அவ்வாறான கேள்விகளின் தொகுப்பாக நாங்கள் இந்த ஓவியத்தினை குறிப்பிடலாம். இந்த ஓவியம் தொடர்பாக நாங்கள் மேலும் குறிப்பிடும்போது கண்ணி மரியாளனுடைய உணர்வு வெளிப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது கருணை, காருணியம் போன்றன கண்ணி மரியாளனுடைய முகத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்த பாலகருடைய விடயத்தில் மென்மை தன்மைகள் தெளிவாக துல்லியமாக வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதேபோன்று அதனுடைய தாவரங்கள், பல வடிவங்களில் உள்ள மலைகள் போன்றன காட்டப்பட்டுள்ளது. தூரதர்சனத்தினுடைய அமைப்பாக இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஓவியத்தினுடைய அமைப்புகளாக பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், முன்னிலிருந்து ஒளிகள் படுற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. முகத்தில் ஒளிபடுகின்ற அமைப்பாக காணப்படுகின்றது. இந்த ஓவியத்தினுள் ஒரு நுட்ப முறைகள் அவர் வெளிக்காட்டியுள்ளார். அதாவது ஓவிய நுட்ப முறைகளாக கியூரஸ் கியூரோ என்ற ஒரு நுட்ப முறை இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இருளிலிருந்து ஒளிபடுகின்ற தன்மைகள் வெளிக்காட்டப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், பேக்ரவுண்ட் சூழ்ந்துள்ள ஏனைய பகுதிகள் இருளான சூழலை கொண்டு காணப்படுகின்றது. அவரது முகங்களில் மட்டும் அந்த ஒளியினுடைய தன்மைகள் வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதனை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓவியம் தற்பொழுது காணப்படுகின்ற இடமாக லண்டன் நகரின் நூதன சாலையில் இந்த ஓவியம் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த ஓவியத்தினுடைய தன்மைகளும் கலைத்துவ பண்புகளும். கேள்விகளாக நாங்கள் பார்க்கின்ற போது கலைஞர் தொடர்பாக இந்த ஓவியம் யாரால் வரையப்பட்டது என்றுதான் கலைஞர் தொடர்பாக வருகின்றது. அந்த வகையில் டாவின்ஸ் தொடர்பான விளையாடுகளாக வரலாம். துணைப்பொருள் தொடர்பாக பாறையின் மீது கண்ணி என்ற ஓவியம்தான். ஆனால் அதில் இருந்த போதிலும் கண்ணி மரியாளும் பாலகனும் தேவதூதனும் காணப்படுகின்றார் என்பது முழுமையாக விடையினால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வர்ண நுட்பம் எனும்போது கியூரஸ் கியூரோ முறையில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. வர்ண நுட்பத்தினுடைய தன்மைகள், கியூரஸ் கியூரோ என்றால் ஒளியிலிருந்து, அதாவது இருளிலிருந்து ஒளியை நோக்கி செல்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் காணப்படுகிறோம். நீங்கள் அமரசேகர முதலியாருடைய ஓவியத்திலேயும் இவ்வாறான தன்மைகளை பார்க்கலாம். அதேபோன்று உணர்வு வெளிப்பாடு என்பது கண்ணி மரியாளின் முகத்தில் கருணை, காருணியம் போன்றன வெளிக்காட்டப்பட்டுள்ளது. பாலகனுடைய முகத்தில் மேன்மை வெளிக்காட்டப்படுவது என்பதனை, மென்மை வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக காணப்படுகின்ற இடமாக நாங்கள் லண்டன் நூதன சாலையில் இதனை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த ஓவியமாக நாங்கள் மிக முக்கியமான இவரால் வரையப்பட்ட அற்புதமான ஓவியம், மிலானைச் சேர்ந்த மரியா டெலா கிரேசி டொமினிக்கன் துறவிகளின் இல்லச்சுவரில் இந்த ஓவியம் காணப்படுகிறது. இந்த ஓவியம் தொடர்பாக நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதாவது
நடுவிலே காணப்படுவர் இயேசுநாதர். இயேசுநாதரனுடைய ஒளி எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நீங்கள் படத்தினை பார்க்கின்ற போது அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஜனலினூடாக ஒளிபடுகின்ற தன்மைகள் காட்டப்பட்டுள்ளது. எங்களை ஒரு ஆறு பேருடைய தன்மைகளும், எங்களை வலது பக்கம் இடது பக்கம் ஆறு ஆறு நபர்களுடைய அபோஸ்தர்களுடைய தன்மைகள் வெளிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தன்மைகள் வந்து ஒரு இறுதி இராப்போசனத்தினுடைய தன்மைகள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை எடுத்து கூறுவதாக உள்ளது. அதாவது இயேசுநாதரை காட்டி கொடுத்த யூதாஸ் என்பவர் இதில் வெளிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது இயேசுநாதர் சொல்கிறார், என்னை காட்டி கொடுத்தவன் இந்த குழுவிலே உள்ளான் என்று இயேசுநாதனுடைய கூற்றுக்கு அமைவாக இந்த இதில் காணப்படுகின்ற அந்த அபோஸ்தர்கள் வந்து ஒரு திண்டாட்டமான நிலையிலே காணப்படுவதை நாங்கள் அறியலாம். இந்த ஓவியத்தினுடைய தன்மைகள், யூதாஸ் என்பவர் அவரை காட்டி கொடுக்க முயற்சித்தார் என்பது இந்த ஓவியத்தினுடைய தன்மைகளும் வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். எனவே இந்த ஓவியத்தினுடைய தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது கலைஞர் தொடர்பாக முதலாவது அது உங்களுக்கு தெரிந்தவுடன்தான் டாவின்ஸினுடைய ஓவியமாக இது காணப்படுகின்றது. இதனுடைய துணைப்பொருளாக இறுதி இராப்போசனம், அதாவது இயேசுநாதரம் இருபுறத்தில் பன்னிரண்டு அவோஸ்தர்களும் காணப்படுகின்றார்கள் என்பதனை நீங்கள் தெளிவாக முழுமையாக இதற்கான விடைகளை நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி வரைதல் நுட்பம், இங்கு காணப்படுகின்ற ஓவியத்தை இந்த ஓவியத்தை இறுதி இராப்போசனம் ஓவியம் வந்து வரைவதற்கான நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். அதாவது உலர் சுதை மூலமாக இந்த ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. அதை தான் சொல்லுவாங்க அப்படின்னா டெம்பரா முறை மூலமாக ஓவியம் வரையப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது வரைதல் நுட்பம். அடுத்ததாக வர்ண நுட்ப முறைகள் என்பது கியூரஸ் கியூரோ முறை மூலமாக இந்த ஓவியத்திற்கு வர்ணங்கள் கையாளப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், கியூரஸ் கியூரோ என்பது ஒளி இருள் வர்ண கோட்பாட்டின் படிமத்தின் இருக்கும் இயேசுநாதருக்கு ஒளிப்படும் ஏனையவர்களுக்கு இரண்டு வர்ணமும் காட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அடுத்ததாக இந்த ஓவியம் காணப்படுகின்ற இடங்களாக இன்னும் ஒன்று இருக்குது. வர்ண பாவனையினுடைய அமைப்புகள், கபில வர்ணத்தில் பல்வேறு சாயல்களை கொண்ட இருள் நிறங்கள் முப்பரிமாண இயல்பினையும் தூரதர்சன இயல்புகளையும் இந்த ஓவியத்தில் வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ஓவியம் காணப்படுகின்ற இடங்களாக மிலானைச் சேர்ந்த மரியட்டலா கிரேசி டொமினிக்கன் என்ற துறவிகளின் இல்லச்சுவரில் இந்த ஓவியம் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதே போன்று அடுத்த ஓவியமாக எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாரும் அதிகமாக விளங்கி கொண்ட ஒரு ஓவியமாகவும், இல்லை அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஓவியமாகவும் இந்த ஓவியத்தை நாங்கள் குறிப்பிடலாம். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஓவியமாகவும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஓவியமாகவும் காணப்படுகின்ற இந்த மோனலிசா என்ற ஓவியத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஓவியம் வந்து ஓவியத்தினுடைய தன்மைகளை பார்க்கலாம். மோனலிசா என்ற ஓவியம் வந்து வரையப்பட்ட ஊடகமாக, அதாவது பொப்புலர் எனும் வகை பலகையின் எண்ணெய் வர்ணத்தினால் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு வியாபாரியின், ஒரு வணிகரின் ஒரு மனைவியாக கருதப்படுகின்றது. அதாவது பிரான்சிகோ இயாகோண்டா எனும் வணிகருடைய மனைவியாக அந்த மனைவியினுடைய உருவமே இந்த உருவமாக காணப்படுகிறது. இது சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறப்படுகிறது என்பதனையும் நாங்கள் பார்க்கலாம். இவள் மோனலிசா என்ற ஓவியத்தை நாங்கள் பார்ப்பவர்கள், அதாவது பார்வையாளர்கள் எவ்வாறு பார்க்கின்றோமோ, எந்த பார்வையில் நாங்கள் பார்க்கிறோமோ, எங்களை அவருடைய கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறான திசைகள் பார்த்தாலும் அவர் மோனலிசா எங்களை பார்ப்பது போன்றே இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் பார்க்கலாம். மென்மையான புன்னகையும் எங்கிருந்து பார்த்தாலும் பார்வையாளர்களை பார்ப்பது போன்ற பார்வையும் அதாவது ரசிப்பவர்களையும் என்று இந்த ஓவியம் கருதப்படுகின்றது. இந்த ஓவியத்தில் காணப்படுகின்ற வர்ணப்பாவனுடைய அமைப்புகளையும், இவ்வோவியம் வந்து தூரதர்சனம் செம்மையாக காட்டப்பட்டுள்ளது என்பதனையும் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தூரத்தில் வந்து நிலவுறு காட்சிகள் காணப்படுவது என்பதனை நாங்கள் பார்க்கலாம். முகம் மார்பு கைகள் போன்றன ஒளி தெளிவாக வெளிக்காட்டப்பட்டு வெளிச்சத்தினுடைய தன்மைகள் தெளிவாக வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த ஓவியத்தின் நூடாக. இது தற்போது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூவர் நூதன சாலையில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்ட ஒரு ஓவியமாக இந்த மோல்ஸ் ஓவியத்தினை நாங்கள் பார்க்கலாம். ஓவியத்தினுடைய தன்மைகள் மிகவும் தெளிவாக வெளிக்காட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதான் லியோனார்டோ டாவின்சியினுடைய மூன்று ஓவியங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். முதலாவது ஓவியம் அவர் வரையப்பட்ட ஓவியங்களில் நாங்கள் பார்த்த ஓவியமாக பாறை மீது கண்ணி என்ற ஓவியம்,
இதே போன்று இறுதி இராப்பசனம் என்ற ஓவியம்